Hi friends, welcome to Digital Technology Channel. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போற டாபிக்ஸ் என்னன்னா மெட்ராஸ் ஹை கோர்ட்ல இருந்து வந்திருக்க கூடிய ஒரு வேலை வாய்ப்பு செய்தியை தான் பார்க்க போறோம். அதாவது சென்னை உயர்நீதிமன்றத்தின் கீழ் தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்ட சார்நிலை நீதிமன்றங்களிலும் பல்வேறு காலி பணியிடங்களுக்கு ஆன்லைன் மூலம் விண்ணப்பிக்கலாம் என சென்னை உயர்நீதிமன்ற ஆட்சேர்ப்பு பிரிவு அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. இந்த அறிவிப்புல என்னென்ன காலி பணியிடங்கள் இருக்கு, என்னென்ன தகுதிகள், யார் யார் விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிற முழு விவரத்தை இந்த வீடியோல நம்ம பார்ப்போம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. டிஜிட்டல் டெக்னாலஜி சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. இந்த வெப்சைட்டை ஓபன் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன். இதுதான் மெட்ராஸ் ஹைகோர்ட் ரிக்ரூட்மெண்ட் போர்ட்டல். இங்க தான் அந்த ஜாப் நோட்டிபிகேஷன் போட்டிருக்காங்க. மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட எல்லா ஜாப் நோட்டிபிகேஷனும் இந்த போர்ட்டல் தான் போடுவாங்க. இங்க தான் அப்ளை பண்ணணும். இதுல அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுல செகண்டா ஒரு நோட்டிபிகேஷன் கொடுத்துருக்காங்க. கிளிக் ஹியர் டு ரிஜிஸ்டர் அண்ட் அப்ளை ஆன்லைன் ஃபார் வேரியஸ் போஸ்ட் இன் த சப் கோஆர்டினேட் கோர்ட் இன் த ஜுடிஷியல் டிஸ்ட்ரிக்ட் இன் த ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு. இதோட என்னென்ன போஸ்ட் இருக்குன்னு பாத்தீங்கன்னா எக்ஸாமினர், ரீடர், சீனியர் பைலிட், ஜூனியர் பைலிட், ப்ராசஸ் சர்வர், ப்ராசஸ் ரைட்டர், ஜெராக்ஸ் ஆபரேட்டர், லிப்ட் ஆபரேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இந்த லிங்க்ல நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா புதுசா ஒரு பேஜ் ஒன்று ஓபன் ஆகும். இந்த பேஜ்ல நோட்டிபிகேஷன் ஃபார் த வேரியஸ் போஸ்ட் இன் த சப் கோஆர்டினேட் கோர்ட் இன் த ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதுல கிளிக் ஹியர் டு அப்ளை அப்படின்னு ஒரு லிங்க் இருக்கு. இதுல கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நோட்டிபிகேஷன் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒரு நோட்டிபிகேஷன் இருக்கு. அந்த நோட்டிபிகேஷனை நீங்க கிளிக் பண்ணுங்க. உடனே புதுசா ஒரு பேஜ் ஒன்று ஓபன் ஆகும். நேம் ஆஃப் த ஜுடிஷியல் டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மொத்த மாவட்டங்களோட லிஸ்ட் இங்க வருது. இதுல தான் நீங்க அப்ளை பண்ணணும். உங்க மாவட்டத்தை செலக்ட் பண்ணிக்கோங்க. இல்லனா நீங்க எந்த மாவட்டத்தில் அப்ளை பண்ண விரும்புறீங்களோ அந்த மாவட்டத்தை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் தனித்தனியா வேகன்சி கொடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட 1400க்கு மேல வேகன்சி கொடுத்திருக்காங்க எல்லா மாவட்டத்துக்கும் சேர்த்து தமிழ்நாடு மொத்தமா. உங்களுக்கு எந்த மாவட்டத்தில் அப்ளை பண்ண விருப்பமா இருக்கோ அந்த மாவட்டத்தை நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாவட்டத்தை செலக்ட் பண்ண உடனே காமன் இன்ஸ்ட்ரக்ஷன் டு தி கேண்டிடேட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. ஃபார் த போஸ்ட் ஆஃப் எக்ஸாமினர், ரீடர், சீனியர் பைலிஃப், ஜூனியர் பைலிஃப், ப்ராசஸ் சர்வர், ப்ராசஸ் ரைட்டர், ஜெராக்ஸ் ஆபரேட்டர், லிப்ட் ஆபரேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதோட கல்வி தகுதிகள் என்னன்னு பாத்தீங்கன்னா SSLC பாஸ் பண்ணிருக்கணும். இந்த ஜாப் நோட்டிபிகேஷன் பத்தி இங்கிலீஷ் வெர்ஷன் கொடுத்துருக்காங்க, தமிழ் வெர்ஷன் கொடுத்துருக்காங்க. நீங்க வேணா கிளிக் பண்ணி பார்த்து புரிஞ்சுக்கோங்க. நம்ம எந்த மாவட்டத்தை செலக்ட் பண்றோமோ அந்த மாவட்டத்தோட டீடைல்ஸ் தான் வரும். நம்ம இப்ப அரியலூர் மாவட்டத்தை செலக்ட் பண்ணிருக்கோம். அந்த மாவட்டத்தோட வேகன்சி டீடைல்ஸ்களை தான் இதுல கொடுத்துருக்காங்க. நீங்க எந்த மாவட்டத்தை செலக்ட் பண்றீங்களோ அந்த மாவட்டத்தோட டீடைல்ஸ் தான் நோட்டிபிகேஷன்ல வரும். இதுல மொத்த விவரங்களும் கொடுத்துருக்காங்க. எல்லாமே கிளியரா பார்த்து படிச்சு புரிஞ்சுக்கோங்க. நிறைய தகவல்கள் கொடுத்துருக்காங்க. என்னென்ன வேகன்சி, எந்தெந்த பிரிவுகளுக்கு இடஒதுக்கீடு அப்படிங்கிற முழு விவரங்களும் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு தகுதியான நபர்கள், தகுதியான போஸ்டை நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் விண்ணப்ப கட்டணம் பாத்தீங்கன்னா 60 ரூபா இது கூட விண்ணப்ப கட்டணம் சொல்லியிருக்காங்க. அப்புறம் முக்கியமா ஒரு தகவல் கொடுத்துருக்காங்க. ஆரம்ப கல்வி முதல் இவ்வறிக்கையில் நிர்ணயிக்கப்பட்ட கல்வி தகுதி வரை தமிழ் வழியில் பயின்றோருக்கு அதாவது PSTM முன்னுரிமை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆரம்ப கல்வி முதல் 10ஆம் வகுப்பு வரை தமிழ் வழியில் கல்வி பயின்றவர்களுக்கு இந்த ஜாபுக்கு முன்னுரிமை கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் பதவியின் பெயர், காலி பணியிடங்கள், ஊதிய நிலை அப்படிங்கிற மூணு விவரங்களும் கொடுத்துருக்காங்க. நகல் பரிசோதகர் 1 பணியிடம், நகல் வாசிப்பாளர் 1 பணியிடம், முதுநிலை கட்டளை நிறைவேற்றினர் 4 பணியிடங்கள், இளநிலை கட்டளை நிறைவேற்றினர் 4 பணியிடங்கள், ஒளிநகல் எடுப்பவர் 6 பணியிடங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதோட சம்பளம் என்னன்னு பாத்தீங்கன்னா 19,500 முதல் 71,900 வரை என்ற ஊதிய ஏற்ற முறையில் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இது நம்ம செலக்ட் பண்ணி இருக்கக்கூடிய அரியலூர் மாவட்டத்துக்கு மட்டும்தான். இந்த மாதிரி தனித்தனியா ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் தனித்தனியாவே கொடுத்துருக்காங்க. நீங்க செலக்ட் பண்ணக்கூடிய மாவட்டத்தை பொறுத்து இருக்கும். காலி பணியிடங்கள் இன்னும் வேறுபடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி மொத்த விவரங்களும் இதுல கொடுத்துருக்காங்க. கிளியரா எல்லாம் பார்த்து புரிஞ்சுக்கோங்க. அதுக்கு பிறகு விண்ணப்பத்தை அப்ளை பண்றதுக்கு ஆரம்பிங்க. சரி, நம்ம இனி எப்படி ஆன்லைன்ல விண்ணப்பிக்கிறது அப்படிங்கறத பத்தி பார்ப்போம். திருப்பியும் இந்த பேஜ்ல வந்தீங்கன்னா இல்ல ரெஜிஸ்ட்ரேஷன் நியூ யூசர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் இருக்கு. ஆல்ரெடி நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிருந்தீங்கன்னா லாகின் பண்ணி அப்ளை பண்ணலாம். இல்ல புது யூசரா இருந்தீங்கன்னா இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் இந்த லிங்கை கிளிக் பண்ணுங்க. இதுதான் ரெக்ரூட்மெண்ட் எக்ஸாமினர், ரீடர், சீனியர் பயலிப், ஜூனியர் பயலிப், ப்ராசஸ் சர்வர், ப்ராசஸ் ரைட்டர், ஜெராக்ஸ் ஆபரேட்டர், லிப்ட் ஆபரேட்டர், ரெக்கார்டு கிளார்க் இன் வேரியஸ் ஜுடிஷியல் டிஸ்ட்ரிக் இன் த ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு 2022 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதுதான் ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜ். இங்க தான் நீங்க சைன் அப் பண்ணணும். ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜ் அதாவது சைன் அப் ஃபார்ம் இங்க நீங்க எல்லாம் ஃபில் பண்ணிட்டு இதுல ஃபர்ஸ்ட்லயே நேம் கேட்டிருக்காங்க, 10ஆம் வகுப்பு, மதிப்பெண் சான்றிதழில் உள்ளபடி. அப்புறம் ஆதார் எண் கேட்கறாங்க, ஜெண்டர் கேட்கறாங்க, மெரிட்டல் ஸ்டேட்டஸ் கேட்கறாங்க, திருமணமானவரா திருமணமாகாதவரா அப்படின்னு சொல்லிட்டு அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. நேஷனாலிட்டி இந்தியன் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் நீங்கள் முன்னுரிமை பெற்றவர் என்பதற்கான சலுகை கோருகிறீர்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. உங்களுக்கு ஏதாவது முன்னுரிமை சலுகைகள் தேவைப்பட்டுச்சுன்னா எஸ் கொடுத்துருங்க, இல்லைன்னா நோ கொடுத்துருங்க. முன்னுரிமை கோருகிறீங்கன்னா எஸ் கொடுத்தீங்கன்னா இதுல ஒரு சில முன்னுரிமை டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுல எந்த தகுதியின் அடிப்படையில் நீங்க முன்னுரிமை கேட்கிறீங்களோ அதை இங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் அதற்கான சான்றிதழும் நீங்க அப்லோட் பண்ண வேண்டியிருக்கும்.
முன்னாள் ராணுவத்தினர் என்பதற்கான சலுகை கோருகிறீர்களா அப்படின்னு கேக்குறாங்க. எஸ் கொடுத்தீங்கன்னா அதோட டீடைல்ஸ் மொத்தமாவே நீங்க கொடுக்க வேண்டியிருக்கும், இல்லன்னா நோ கொடுத்துருங்க. அப்புறம் தமிழ்நாடு அரசால் வழங்கப்பட்ட சாதி சான்றிதழ் பெற்றுள்ளீர்களா, இல்லையெனில் நோ என்பதை தெரிவு செய்யவும். தமிழக அரசால் வழங்கப்பட்ட சாதி சான்றிதழ் உங்களிடம் உள்ளதா, சாதி சான்றிதழ் இருந்தா எஸ் கொடுங்க, இல்லன்னா நோ கொடுத்துருங்க. அப்புறம் நீங்கள் மாற்றுத்திறனாளியான்னு கேக்குறாங்க, எஸ்னா எஸ் கொடுங்க, நோனா நோ கொடுத்துருங்க. இந்த முன்னுரிமை தகுதிகளுக்கு எல்லாமே நீங்க விண்ணப்பித்தீங்கன்னா அதற்கான சான்றிதழ்கள் நீங்க கண்டிப்பா சமர்ப்பிக்கணும். நீங்கள் ஏற்கனவே அரசு பணியில் உள்ளீரா அப்படின்னு கேக்குறாங்க, இருந்தனா எஸ் கொடுங்க, இல்லன்னா நோ கொடுத்துருங்க. அந்த மாதிரி முழு தகவல்களும் கேக்குறாங்க. தேசிய மாணவர் படையை சேர்ந்தவரா அப்படின்னு கேக்குறாங்க. நீங்கள் தற்போது தற்காலிக அரசு பணியாளரா, விடுவிக்கப்பட்ட அரசு பணியாளரா, உங்களுடைய கல்வி தகுதி, அந்த மாதிரி முழு விவரங்களும் கேக்குறாங்க. பிறந்த தேதி, பள்ளி சான்றிதழில் உள்ளபடி, அப்புறம் மின்னஞ்சல் முகவரி எழுதணும். அப்புறம் உங்க மின்னஞ்சல் முகவரியை உறுதிப்படுத்துறதுக்கு இரண்டாவது ஒரு வாட்டி கூட மின்னஞ்சல் முகவரி எழுதணும். அப்புறம் உங்க அலைபேசி எண் நீங்க எழுதணும். அப்புறம் சென்று ஓடிபி கொடுத்துருங்க. மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க, அந்த ஓடிபியை என்டர் பண்ணிவிட்டு இந்த கேப்சாவை இங்கே என்டர் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துருங்க. சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிரும். அதுக்கு பிறகு தான் நீங்கள் லாகின் பண்ணி இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ண வேண்டியிருக்கும். ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்காக பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாமே என்டர் பண்ணணும், உங்கள் எஜுகேஷனல் டீட்டெயில்ஸ் எல்லாமே என்டர் பண்ணணும், உங்கள் டாக்குமெண்ட்ஸ், இதில் கேட்டுக்கக்கூடிய சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ணணும். அப்புறம் ஃபீஸ் பேமெண்ட் பண்ணணும். நீங்கள் செலக்ட் பண்ணக்கூடிய போஸ்ட்டுக்கு எவ்வளோ ஃபீஸ் பேமெண்ட் வருதோ அவ்வளோ பே பண்ண வேண்டியிருக்கும், ஆன்லைனில் தான் பே பண்ணணும். அப்புறம் எல்லாமே முடிச்சுட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக உங்கள் டாக்குமெண்ட் சப்மிட் கொடுத்துட்டு ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் ஒன்று பிரிண்ட் போட்டு வச்சுக்கிடுங்க. அதுக்கப்புறம் இங்கே ஒரு நோட்ஸ் கொடுத்துருக்காங்க, சரியான மின்னஞ்சல் முகவரி மற்றும் அலைபேசி எண்ணை கொடுக்கவும். எல்லா விவரங்களும் இந்த மின்னஞ்சலுக்கும் அலைபேசி எண்ணுக்கும் மட்டுமே அனுப்பப்படும் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால சரியான மின்னஞ்சல் மொபைல் நம்பரை கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. டிஜிட்டல் டெக்னாலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.